வணக்கம் தினமலர் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பீஸ்ட், நெல்சன் திலீப் குமார் அவரோட டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரா ஏஜென்ட்டாக இருக்க நம்மளுடைய விஜய் அவர்கள் ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனில் இருக்கார். அப்போ தெரியாதத்தனமாக ஒரு குழந்தை இறந்து போயிறாங்க. அந்த குழந்தை இறந்து போனதுக்கான காரணம் விஜய் தான் அப்படின்றத நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா அவர் ஒரு மாலுக்கு போகிறாரு. அந்த மாலை பயங்கரமான தீவிரவாதிகள்லாம் ஹைஜாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாலில் இருக்க மக்களை நம்மளுடைய விஜய் அவர்கள் எப்படி காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மனோஜ் பரமஹம்சா அவருடைய சினிமோடோகிராஃபி பயங்கர எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா நிறைய இடங்களில் விஜய் அவர்களை காட்டுற சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அழகாக இருக்குது. அதை தாண்டி அவருடைய விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஜானி மாஸ்டருடைய கொரியோகிராஃபி, ஏன்னா வந்து படத்தில் ஒரு ரெண்டு சாங் இருக்குது, அந்த ரெண்டு சாங்கையும் நீங்கள் பயங்கர ஜாலியாக பயங்கர சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற சந்தேகமே இல்லை. அதுக்கடுத்தபடியாக படத்தில் நடிச்சிருந்த மிக முக்கியமான ஆர்டிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விடிவி கணேஷ் அவர்கள். அவர் பண்ணுற காமெடிஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முக்கியமாக இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பில்லராகவே அவர் தான் இருக்கார். அதுக்கடுத்தபடியாக செல்வராகவன் ஒரு ஆக்டிங் அவர் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. முக்கியமாக அந்த கேரக்டருக்கு அவர் தவிர வேறு யாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பிளெண்டாக இருந்தார். அதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கடுத்தபடியாக விஜய் அவர்கள், எதனால் விஜய் அவர்களை சொல்கிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ அவரை பற்றி பேசினா பெருசாக நம்ம பேசப்படுவோம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் அந்த ஸ்டண்ட்டுக்காக எடுத்திருக்க அவருடைய எஃபர்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில இடங்களில் முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இந்த ரோலிங் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். அவருக்கு என்ன ஏஜ் ஆகுது அதெல்லாம் வந்து ஒரு துச்சமாக நினச்சிட்டு, அவருடைய டான்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், அவருடைய ஏஜுக்கும் அவர் பண்ணுற விஷயங்களுக்கும் கொஞ்சமும் சம்மந்த இல்லாமல் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதுக்குமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தோடைய எடிட்டிங்காக இருக்கட்டும், முக்கியமாக அந்த சிஜி பண்ணவங்க, ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறைகளுமே கிடையாது. ஸ்டண்ட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது ஓவரால் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாகவே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தோடைய நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கதையை அப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த கதை எல்லா இடங்களுமே வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அதை தாண்டி விஜயவர்களுடைய கேரக்டராக இதில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்து போனதுனால இவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஃபீல் பண்ணும் போதெல்லாம் நம்மளும் ஃபீல் பண்ணால் மட்டுமே அந்த கேரக்டரும் நம்மளும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். முக்கியமாக எமோஷ்னலாக அவர் எந்தெந்த இடத்துல ஆகுறாரோ அது நம்மளை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணும். அது எல்லா இடங்களுமே பயங்கரமாக மிஸ் ஆகுது. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, படத்தோடைய அந்த சீக்வன்ஸ், இப்போ ஒரு மாஸ் சீக்வன்ஸ் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராயப்பன் கேரக்டருடைய அந்த என்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த என்ட்ரிக்கு முன்னாடி தலைவா இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸ் போவோம். அதுக்கப்புறம் அந்த ராயப்பன்ற கேரக்டர் இறங்கின உடனே நீங்கள் விஜய் அவருடைய ஃபேனாக இல்லைனா கூட உடம்புல கூஸ் பம்ப்ஸ் தெரிக்கும், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக மாஸாக இருக்கே தவிர, இதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் சொன்னது தெரியலாம், அந்த பில்டப் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய செல்வராகவன் அவர்கள் சும்மாவே சொல்கிறார், அவர் வந்து ஒரு பெரிய பீஸ்ட்டு, அவர் வேறு மாதிரி தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் ஊர் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு. தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும், அது வந்து நம்ம கனெக்ட் ஆகணுமே, அது கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை, என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரராகவன் அப்படின்ற கேரக்டர் வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே வந்து இந்த கொசு பேட் வச்சுருப்பீங்க, நிறைய கொசு இருந்தால் பட்டு 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 பட்டுனு அடித்து போட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராரு, சும்மா கொசு பேட் எடுத்து அடிக்கிற மாதிரி எல்லா வில்லும் அடித்து துவச்சி போட்டு போயிட்டே இருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வில்லனுக்கு இவர் யாருன்னு தெரியும், ஆனால் இவர் யாருன்றது வில்லனுக்கு தெரியாதுன்ற ஒரு ரேஞ்சில் ஒரு கன்ஃபியூஷன்ற மாதிரி நம்மளை காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி, சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக படத்தில் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அந்த ஆர்மி கன்னு வச்சு சும்மா டக்க 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 டக்குன்னு சுட்றாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதே நம்ம வீட்டில் வந்து அந்த கொசு பேட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு கொசு மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். அவனை எவ்வளோ வாட்டி அது எலக்ட்ரிக் கரண்ட்டை போட்டு அடித்தாலும் மாட்டவே மாட்டாது. அந்த ரேஞ்சுக்கு எத்தனை AK-47 வந்தாலும், இல்லை அந்த பாகிஸ்தானோட மொத்த இராணுவமே வந்தாலும், அவர் மேலே மட்டும் ஒரு குண்டு கூட படாதியா, அவர் யார் திரும்பாயா அப்படின்ற ரேஞ்சில் மறுபடியும் ஒரு பாட்டை பாடுறாங்க. தம்பி போதும், காலைல ஒரு 4 மணி ஷோக்கு வந்திருக்கோம், அதுக்குன்னு வந்ததுலேருந்து இப்படியா செய்கையாக செய்துட்டுருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருந்ததா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்தடுத்த சீக்வன்ஸை கரெக்டாக கொண்டு போலியோ அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருந்தது. அதை தாண்டி இதில் நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ட்ரை பண்ண எந்த விஷயமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஹைஜாக்கில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பயணமாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மணி ஹைஸ்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நம்மளை என்ன சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க போடுற பிளான்ஸ்,
அந்த பிளான் வந்து பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக ஹீரோ போடுற பிளான் வந்து திடீர்னு வில்லனுக்கு தெரிஞ்சிடும். அவர் வில்லனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் ஹீரோ இன்னொரு புது பிளான் போடுவார் தெரியுங்களா, அந்த புது பிளான் தான் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும். அந்த மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸுமே இந்த படத்தில் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓரளவு படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயும் சரி ஸ்டோரியும் சரி பயங்கர டல்லு. படத்துடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வச்சு மட்டும்தான் இந்த படம் அடுத்த லெவலில் போய் நிற்கிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன், இவ்வளோ பெரிய ஓப்பனிங் எல்லாமே. அடுத்தடுத்த படங்கள் நெல்சன் பண்ணுறாரு, ரஜினி சார் கூடலாம் பண்ணுறாரு. கண்டிப்பாக அடுத்த படங்களில் அந்த கதைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் கொஞ்சம் அவர் எஃபோர்ட் தரணும் அப்படின்றதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. நீங்கள் பீஸ்ட் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்தது, அனிருத் அவர்களை பற்றி பேசவே இல்லைன்ற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மியூசிக், அவர் இல்லைனா பீஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சில், எப்படி விஜய் சார் இல்லைனா பீஸ்ட் இல்லைன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அனிருத் இல்லைனா பீஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இதே ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடாவை பேசுவீங்க, நான் பிரவீன் கேஸ், பாய்.